அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை ஒரு மாவட்டம் இல்லை, பல்வேறு மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பெரம்பலூர் மாவட்டம். ஸோ எல்லாமே ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே தகுதி, ஒரே சம்பளம் தான். மாவட்டங்கள் மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும், ஓகேங்களா? வேகன்சிஸ் கொஞ்சம் மாறியாகும். ஸோ 5 அலுவலக உதவியாளர், 1 இரவு காவலர் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ பணியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவி, சம்பளம் அலுவலக உதவியாளர் எங்கே எல்லா மாவட்டத்திலும் ஒரே சம்பளம் தான். 15,700 50,000 வரைக்கும் 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ பொது போட்டி 5 காலியிடங்கள், அதுக்கடுத்து இரவு காவலர் 1, இவங்களுக்கும் சம்பளம் ஒரே தான். 15,700 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ மொத்த காலி பணியிடங்கள் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி, ஜிடி, எம்பிசி, பிசி வயது வரம்பு. எஸ்சிஎஸ்டி இருந்தால் 35 வயது, ஜிடி இருந்தால் 30, பிசி எம்பிசி இருந்தால் 32, ஸோ பிசி இருந்தால் 32, ஓகேங்களா? ஸோ கலப்பு திருமணம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். கடைசி தேதி 8/4/2022 மாலை 5:30 முன்னாடி. ஸோ விண்ணப்பமுடைய ஃபார்மேட் நான் கீழே ஒரு சாம்பிள் மாதிரி விண்ணப்பம் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதார பெயர், முகவரி, அஞ்சல் குறியீட்டு, 8வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ், கல்வி தகுதி, பதவிக்கு பள்ளி மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த எண் சான்றிதழ், குடும்ப அட்டை நகல், இதர தகுதிகள் ஏதாச்சும் இருந்தால் அதோடைய விவரம், சுய விலாசம் மட்ட தலைப்புடன் கவர், விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அனுப்புங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து அதே மாதிரி இன்னொரு மாவட்டம் குறைதீர்வு மாவட்டத்தில் இதே வேகன்சிஸ் தான். ஊர்தி ஓட்டுநர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊர்தி ஓட்டுநர் கேட்குறாங்க, சம்பள விகிதம் அதே தான். 8வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணும். இதுக்கு வந்து கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது கடைசி தேதி 22/4/2022 மாலை 5:30. ஸோ அலுவலக உதவியாளர் 4 பேர், 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், சம்பளமும் அதே தான். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணுன்றது அட்ரஸ் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி யானை, உதவியான அலுவலகம், இந்து சமய அறநிலையத்துறை, அலகேசபுரம் மெயின் ரோடு, தூத்துக்குடி, ஓகேங்களா? அந்த அட்ரஸ்க்கு அனுப்பு. ஸோ இது ஒரு பார்ட்டு. அடுத்த மாவட்டத்தை நம்ம பார்த்தலாம். ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதே மாதிரி வேகன்சிஸ் இருக்குது. ஓட்டுநர், 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், எல்எம்பி லைசன்ஸ் வித் பேட்சு, நல்ல உடல் தகுதியோடு இருக்கணும். ஒரே ஒரு வேகன்சிஸ் தான், அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுற அட்ரஸ் மட்டும் மாறும், கரெக்டாக பாருங்கள். அந்தந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு அட்ரஸ் இருக்குது. ஸோ அடுத்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் காலியிடங்கள் எடுக்கிறாங்க, உதவி ஆணையர், அடுத்து ஓட்டுநர். ஸோ இந்த மாதிரி ஓட்டுநருக்கு உண்டான காலியிடங்கள் அனைத்துமே அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உதவியான இந்து சமய அறநிலையத்துறை, திருவடல் தெரு, திருவண்ணாமலை. இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. கடைசி தேதி 22/4/2022 மாலை 5 முன்னாடி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்துக்கு கொண்டு வரப்போகிறாங்க, அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. வெரி வெரி சிம்பிள், எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே கல்வி தகுதி, ஒரே சம்பளம் தான். மாவட்ட வாரியாக அந்தந்த அட்ரஸில் அனுப்பணும். இதுக்கு தேர்வு கிடையாது, கட்டணம் எதுவுமே கிடையாது. நேரடி நேர்காணல் மூலிமா இந்த வேலையை நீங்கள் பெறலாம். ஸோ நண்பர்களே, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் ஒரே மாதிரி வேகன்சிஸ் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ளை பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.